அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கூல். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா கூலுக்கு முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ரவா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் அரை மூடி, சுகர் கால் கப், ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்குவோம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை, பாதாம் நல்லா கோல்டன் கலரா வறுத்து எடுத்துக்கிறோம். அதே நெய்யில 1/4 கிலோ ரவை அது போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா வறுத்திங்கனா தான் இந்த கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி பச்சை வாசனையோட பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். எதுக்காக இதை கூழுன்னு சொல்கிறோன்னா பாயாசம்னு சொல்லலாம். கூழுன்னு ஏன் சொல்கிறோன்னா சோம்புலாம் வறுத்து போட்டு நுணுக்கி போடுறதுனால நம்ம இதை கூழுன்னு சொல்கிறோம். பாயாசத்தில் நம்ம சோம்புலாம் போட மாட்டோம். அதனால் எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி இப்படி தான் செஞ்சு தருவாங்க. எங்களுக்கு 1/4 கிலோ ரவைக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு கப்பில் அளக்குறோம். அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். கொதிக்க வச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி கலரிக்கணும். மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி கட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி கலரி நல்லா வறுக்கிறதுக்கான காரணமே இதுதான். இந்த மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா வந்துடும். வறுபடுறது கம்மியாக இருக்குன்னா கட்டி தட்டிடும். நல்லா கொதிக்கும். அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் ரவை நல்லா வெந்துடும். வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1/4 கிலோ ரவைக்கு 400 கிராம் சுகர் தேவைப்படும். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கிளாஸ் ஊற்றிக்கிறோம். ஒயிட் சுகர் எடுத்து வச்சிருக்கிறத அதில் போட்டு கலக்கி சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அரை மூடி தேங்காவை நம்ம துருவி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கத போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சோம்பு பொடியும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். இந்த ரவை கூழுக்கு இந்த சோம்பு பொடி தான் மெயின் டேஸ்ட் கொடுக்கறது. இந்த சோம்பு பொடி தான் தேங்காய் எல்லாம் போட்டு கிண்டி விட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கிறதையும் மேலே போட்டு முடிச்சுக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.